புதிய செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கி வைக்கிறார். பொது இடங்களில் சுவரொட்டி பேனர் ஸ்டிக்கர்கள் மூலம் வலியுறுத்த மத்திய அரசு முடிவு. தேசத்தின் நல்வாழ்வு ஏழைகளின் நலன் காக்க தொடர்ந்து பாடுபடுவோம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் உறுதி. நாட்டின் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்க 8,575 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் மெட்ரோ ரயில் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். சென்னை புதுச்சேரி கன்னியாகுமரி இடையே நீர்வழி போக்குவரத்து விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுவார் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. அமெரிக்க தொழிலாளர்களை பாதுகாக்க H-1B விசா வழங்குவதில் மீண்டும் கட்டுப்பாடு புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வரும் என ட்ரம்ப் நிர்வாகம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று தொடங்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரச்சாரத்தை துவக்கி வைக்கிறார். வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தடுப்பூசி கிடைக்கும் வரை பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிதல் தனிநபர் இடைவெளியை பின்பற்றுதல் கைகளை கிருமி நாசினியால் சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் மிகவும் அவசியம் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. இந்த மூன்று விதிகளை பின்பற்றுவது கொரோனாவுக்கு எதிரான மிகப்பெரிய தற்காப்பு நடவடிக்கை என்று கூறியுள்ள மத்திய அரசு இதை வலியுறுத்த பொது இடங்களிலும் மெட்ரோ ரயில்கள் ஆட்டோ மற்றும் இதர பொது போக்குவரத்துகளிலும் சுவரொட்டிகள் பேனர்கள் ஸ்டிக்கர்கள் மூலம் பிரச்சாரம் செய்வது என முடிவு செய்துள்ளது. இது தவிர சமூக வலைதளங்களிலும் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைக்கும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்துள்ளது. தேசத்தின் முன்னேற்றமும் ஏழை மக்களின் நலனுமே தமக்கு முக்கியம் என குறிப்பிட்டுள்ள அவர் இதற்காக தொடர்ந்து பாடுபட இருப்பதாக கூறியுள்ளார். மக்களின் அன்பு தமக்கு கிடைத்திருப்பது மிகவும் அதிர்ஷ்டம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒவ்வொரு மூலையில் இருக்கும் மக்களின் ஆசீர்வாதமும் அன்பும் தமக்கு கிடைத்துள்ளதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ள மத்திய அரசு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் நேற்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் COVID-19 தடுப்பு மருந்து இல்லாத சூழலில் முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது கைகளை சுத்தம் செய்வது ஆகியவை மட்டுமே கொரோனாவுக்கு எதிரான ஆயுதங்களாக இருக்க முடியும் என்றார். எனவே இதுகுறித்து இன்று முதல் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். பொது இடங்களில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு குறித்த இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்று குறிப்பிட்டார். ரயில் நிலையங்கள் விமானங்கள் ஆட்டோ ரிக்ஷா பெட்ரோல் நிலையங்கள் பள்ளி கல்லூரிகள் அங்கன்வாடி மையங்கள் வீட்டு வசதி சங்கங்கள் சந்தைகள் காவல் நிலையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றில் கொரோனா விழிப்புணர்வு சுவரொட்டி பதாகைகள் வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக வலைதளங்கள் மூலம் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் பிரகாஷ் ஜவடேகர் கூறினார். கொரோனா வைரஸ் as we know there is no vaccine till found and there is no perfect medicine also available and therefore the only defense against corona is mask safe distance and at the same time washing hands on and again so from tomorrow at all public places the campaign will be launched through posters banners and social media campaign also.
தொடர்ந்து பேசிய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஏழு விதமான ரசாயனங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்திருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இணையவழி குற்றங்களை தடுக்கும் தொழில்நுட்பங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இரண்டாயிரத்து 2021 பெங்களூருவில் நடைபெறவுள்ள விமான கண்காட்சி குறித்து வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதர்களுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இணையவழி கருத்தரங்கு தில்லியில் நேற்று நடைபெற்றது. பதிமூன்றாவது ஏரோ இந்தியா 2021 விமான கண்காட்சி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 3 முதல் 7 வரை நடைபெறவுள்ளது. இந்த பெரிய நிகழ்வு குறித்து 75 நாடுகளுக்கிடையே இந்திய தூதர்கள் உள்ளிட்ட 200 மேற்பட்டோர் பங்கேற்ற இணையவழி கருத்தரங்கு நடைபெற்றது. வெளிநாட்டின் தலைவர்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த முடிவுகளை தீர்மானிக்கும் பொறுப்புகளில் உள்ள மூத்த அதிகாரிகள் இந்த விமான கண்காட்சிக்கு வருவதை இந்திய தூதர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த கருத்தரங்கின் போது அறிவுறுத்தப்பட்டது. இந்த கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தொழிலில் முதல் 5 இடங்களில் உள்ள நாடுகள் பட்டியலில் இடம்பெறுவதே ஏர் இந்தியா 2021 நோக்கம் என கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆத்ம நிர்பார் என்ற மைய கருத்தை நோக்கமாக கொண்டு பாதுகாப்புத்துறையில் 74% அளவுக்கு அந்நிய முதலீட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட அரசின் சீரமைப்பு நடவடிக்கைகளை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சென்னை புதுச்சேரி கன்னியாகுமரி இடையே நீர்வழி போக்குவரத்தை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரும்பார்த்தபுரம் பகுதியில் 35 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அவர் திறந்து வைத்தார். இந்த விழாவில் மத்திய நெடுஞ்சாலைகள் துறை இணையமைச்சர் விஜயகுமார் சிங், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஆகியோரும் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய நாராயணசாமி, விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம் வரையிலான 4 வழி சாலை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் மேம்பாலம் கட்டப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். அதற்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கோதுமை கொள்முதல் 15% அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பசோலி மற்றும் ரியாசியில் விவசாயிகள் பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளூர் சேவகர்கள் மத்தியில் உரையாடிய அவர், கோவிட் தொற்றுக்கு இடையே உணவு தானிய கொள்முதல் இலக்கை உறுதி செய்திருப்பதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நெருக்கடி காலங்களில் விவசாயிகளின் தேவைகளை புரிந்து கொண்டு அதனை பூர்த்தி செய்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்றின் போது கோதுமை தானியங்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை கொள்முதல் செய்வதற்காக கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை 3 அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள வேளாண்மை சட்டங்கள் விவசாயிகளுக்கு சுதந்திரத்தை அளித்திருப்பதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சீனாவில் தவித்து வரும் இந்தியர்களை மீட்க வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சீனாவுக்கு வரும் 23-30 தேதிகளில் விமானம் இயக்கப்பட உள்ளது. இதுகுறித்து பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், 23 மற்றும் 30 தேதி சீனாவின் குவாங்சாவிலிருந்து தில்லி வரை விமானம் இயக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த விமானங்களில் பயணிக்க விரும்பும் இந்தியர்கள் தூதரகங்களிலோ அல்லது துணை தூதரகங்களிலோ பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் மூலம் சீனாவில் தவித்து வரும் இந்தியர்கள் மீண்டும் தங்களது குடும்பத்தினருடன் சேருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சீனாவுக்கு வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் கடந்த ஜூன் மாதம் 20 முதல் விமானம் இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் உள்ள பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றும் இந்தியர்கள் சீனா திரும்புவதற்கு கடந்த மாதம் அந்நாட்டு அரசு அனுமதி அளித்தது. எனினும் சீனாவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் சீனா திரும்புவது குறித்து அந்நாடு முடிவெடுக்கவில்லை. எனவே சீனாவில் படிக்கும் 23,000 இந்திய மாணவர்கள் அந்நாடு திரும்புவதற்கு காத்திருக்கின்றனர்.
கொரோனா தொற்றால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை வருகிற 17ஆம் தேதி தொடங்கப்படும் என்று இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா பரவல் காரணமாக பொது ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இதன்படி கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி முதல் தடை செய்யப்பட்டிருந்த தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை வருகிற 17ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்படும் என இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. புதுதில்லியிலிருந்து லக்னோவுக்கும் மும்பையிலிருந்து அகமதாபாத்திற்கும் 2 தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் ஒவ்வொரு பயணிக்கும் இடையே ஒரு இருக்கை காலியாக இருக்கும் என்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் முறையாக பின்பற்றப்படும் என்றும் இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், ஆரோக்கிய சேது செயலியை தங்களது கைபேசியில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்பன போன்றவை கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்யும் ஒவ்வொரு பயணிகளையும் கைகளை சுத்தம் செய்து கொள்ள கிருமி நாசினி, முகக்கவசம், தொற்று தடுப்பு கவசம் மற்றும் கையுறைகள் அடங்கிய கொரோனா தடுப்பு பொருட்கள் அளிக்கப்படும் என்றும் உடல் வெப்ப பரிசோதனை மற்றும் கிருமி நாசினி அளிக்கப்பட்ட பிறகு பயணிகள் ரயிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிக இந்தியா தூர்தர்ஷனின் முயற்சியில் இதோ. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். தனி மனித இடைவெளி கண்டிப்பாக கூட்டம் கூடக்கூடிய இடங்களிலே தனி மனித இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். இஸ்கே அலாவா மாஸ்க் ஆப் ப்ராப்பர் தரிக்கே சே அச்சே தரிக்கே சே ஜப் பி ஆப் பஹார் ஜாத்தே ஹேன் தோ மாஸ்க் கா இஸ்தேமால். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. வளர்ந்து வரும் பொருளாதாரத்திற்கு இந்தியா முன் உதாரணமாக திகழ்வதாக பெட்ரோலியத்துறை மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆத்ம நிர்பார் பாரத் கட்டமைப்பு என்ற தலைப்பில் பஞ்சாப், ஹரியானா, புதுதில்லி வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா தன்னிறைவு அடையவும் உலகத்தின் தேவையை பூர்த்தி செய்யவும் தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் தயாரிப்பு துறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தில் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான கூட்டு வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் முக்கிய தூண்களாக விளங்குவதாக ரயில்வே வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா கூட்டு பொருளாதார வளர்ச்சி தலைமைத்துவ கூட்டத்தில் உரையாற்றிய அவர், விரைவான பலன்களை அறுவடை செய்வதற்காக முன்னுரிமை வர்த்தக ஒப்பந்தத்தில் இருந்து தொடங்கலாம் என்றார்.
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதிலும் உறவை வலுப்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். பொறுப்புள்ள குடிமக்களாக சர்வதேச சவால்களை இணைந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கும் இயற்கையான பங்குதாரர்களாக இந்தியா இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு 2 பெண் விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளில் சிறந்த ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை வெளியிடும் ஆராய்ச்சியாளர்களை கௌரவித்து நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு நேற்று அறிவிக்கப்பட்டது. மரபணுக்களை பிரித்து இணைக்கும் ஆராய்ச்சிக்காக இந்த பரிசு 2 பெண் விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த கேட்ரி பிரிண்டர் மற்றும் டொனால்டா என்ற இரு பெண் விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. Has today decided to award the 2020 Nobel Prize in Chemistry jointly to Emmanuelle Charpentier and Jennifer Doudna for the development of a method for genome editing. முன்னதாக மருந்து துறை மற்றும் இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. இன்று இலக்கியத்திற்கான நோபல் பரிசும் நாளை அமைதிக்கான நோபல் பரிசும் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி இருப்பார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இடையே போட்டி ஏற்பட்டதை அடுத்து அண்மையில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழுவில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் மற்றும் வழிகாட்டுதல் குழு அமைப்பதற்கான தீர்மானத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கையெழுத்திட்டனர். அதனைத் தொடர்ந்து பேசிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், அடுத்த தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி கே பழனிசாமி முன்னிறுத்தப்படுவார் என அறிவித்தார். துணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் மற்றும் கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள் 11 பேரும் 2020-21 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்கினிய அருமையான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துவது என்று ஒருமுறை தீர்மானம் நிறைவுள்ளதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். இதேபோன்று 11 உறுப்பினர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவில் இடம்பெறும் உறுப்பினர்களின் பட்டியலை கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் ஏகமனதாக கீழ்கண்ட 11 உறுப்பினர்களை 12/9/2014 பொதுக்குழு தீர்மானத்தின்படி வழிகாட்டு குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5548 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 5017 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று மட்டும் 1306 பேருக்கும் கோயம்புத்தூரில் 434 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மொத்த பாதிப்பு 630408 உயர்ந்துள்ளது. இதில் 575212 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் 71 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 9917 அதிகரித்துள்ளது. தற்போது 45279 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. அடுத்து வருவது விரைவுச் செய்திகள்.
பொறியியல் மாணவர் சேர்க்கை சிறப்பு ஒதுக்கீட்டு கவுன்சிலிங் முடிந்து இன்று பொதுப்பிரிவு மற்றும் தொழிற்கல்வி பிரிவுக்கான கவுன்சிலிங் துவங்க உள்ளது. இதில் 110,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழக இணைப்பில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரிகளில் பிஇ பிடெக் படிப்பில் சேர இந்த ஆண்டுக்கான கவுன்சிலிங் அக்டோபர் 1 துவங்கியது. மொத்தம் 160,000 இடங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தப்பட உள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன் ஏற்பாடு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தென்காசியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழில்துறை இயக்குநரும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான அனு ஜார்ஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் சுந்தர் தயாளன் உட்பட பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன் ஏற்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மகாத்மா காந்தி 150th பிறந்த நாளையொட்டி திருச்சி கள மக்கள் தொடர்பு பிரிவு ஏற்பாடு செய்திருந்த கொரோனா தொற்று தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இணையதளம் மண்டலம் வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல மக்கள் தொடர்பு பிரிவு இணை இயக்குநர் காமராஜ் தலைமை உரையாற்றினார். வரும் பண்டிகை காலங்களில் மக்கள் மிகுந்த கவனத்துடன் சமூக இடைவெளி விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். கள விளம்பரத்துறையின் திருச்சி பிரிவு அதிகாரி தேவி பத்மநாபன் அறிமுக உரையாற்றினார். மருத்துவ சேவைகள் துறை துணை இயக்குநர்கள் சாவித்ரி சாந்தி உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் சிறப்புரையாற்றினார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவாங்கரணையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பனை விதைகள் விதைப்பு மற்றும் 1000 மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட சாராட்சியர் சரவணன் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பல்வேறு தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இந்த இயக்கத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் 5 கோடி பனை விதைகள் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து அமெரிக்காவுக்கு கடத்தப்பட இருந்த மனோவியல் மருந்துகளை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட ஏற்றுமதியாளர் கைது செய்யப்பட்டார். 455 மனோவியல் மருந்து மாத்திரைகள் கருப்பு கார்பன் காகிதத்தால் சுற்றப்பட்டு அட்டைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை நகரில் கடந்த 1 வாரத்தில் முகக்கவசம் அணியாதது மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதது தொடர்பாக 4,214 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடம் இருந்து 773,800 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை செம்மஞ்சேரி பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் ஹான்ஸ் புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 320 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 18,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெறாமல் அங்கு தங்கியிருந்து வேலை செய்வதற்கு வெளிநாட்டினருக்கு வழங்கப்படும் H-1B விசா வழங்குவதில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. H-1B விசாவை சிறப்பு திறமை கொண்டவர்களுக்கு மட்டுமே வழங்கும் வகையில் விதிகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்த தகவலை தெரிவித்துள்ளது. இந்த புதிய விதிகள் மிக உயர்ந்த திறமையான தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதோடு அமெரிக்கர்களின் வேலைகள் மற்றும் சம்பளங்களை பாதுகாக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசின் இந்த நடவடிக்கையால் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கருதப்படுகிறது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. பொது இடங்கள் சாலைகள் போராட்டக் கூடாரம் ஆவதை ஏற்க முடியாது. உச்சநீதிமன்றம் தினத்தந்தி. இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்பு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தினமணி. புதுச்சேரி கேரளா கர்நாடகா உட்பட 9 மாநிலங்களில் 24 போலி பல்கலைக்கழகங்கள் UCG அறிவிப்பு தினகரன்.
தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு 45,161 டன் யூரியா உரம் வந்து சேர்ந்துள்ளது. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கி வைக்கிறார். பொது இடங்களில் சுவரொட்டி பேனர் ஸ்டிக்கர்கள் மூலம் வலியுறுத்த மத்திய அரசு முடிவு. தேசத்தின் நல்வாழ்வு ஏழைகளின் நலன் காக்க தொடர்ந்து பாடுபடுவோம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் உறுதி. நாட்டின் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்க 8,575 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் மெட்ரோ ரயில் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். சென்னை புதுச்சேரி கன்னியாகுமரி இடையே நீர்வழி போக்குவரத்து விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுவார் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. அமெரிக்க தொழிலாளர்களை பாதுகாக்க H-1B விசா வழங்குவதில் மீண்டும் கட்டுப்பாடு புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வரும் என ட்ரம்ப் நிர்வாகம் அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பகல் 11 மணிக்கு. வணக்கம்.